Hi friends, welcome to Bloom Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலை பருப்பு சாம்பார். ஒரு குக்கர்ல 1 கப் கடலை பருப்பு கழுவுனது எடுத்துக்கணும். ஊற வைக்க வேண்டாம். 4 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழத்தை எடுத்துக்கணும். 5 காஞ்ச மிளகாய். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இதெல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கணும். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்லா குழைய வேக வேணா கரெக்டான அளவு இருந்தா போதும். 3 விசில் வரணும். 3 விசில் வந்தோடனே ரிலீஃப் பண்ணிக்கணும். எல்லாரும் துவரம் பருப்பு யூஸ் பண்ணி தான் சாம்பார் வைப்பாங்க, இல்லை பருப்பு இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. இது கடலை பருப்பு சாம்பார், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆற விட்டு செஞ்சு நல்லாவே மசிச்சு எடுத்துக்கணும். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி 1 கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் தாளித்து நல்லா பொரிய கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் வெட்டின பெருங்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். அது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வெங்காயம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வெங்காயம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கணும். ஏன்னா அது ரொம்ப சத்து இருக்கும், அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியை நம்ம. உப்பு இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ அரைச்ச விழுத அதெல்லாம் சேர்த்து சிம்மில் வச்சு சேர்த்துக்கணும். ஏன்னா கடலைப்பருப்புன்ற நல்லா அடி பிடிக்கும். நல்லா கலந்து விட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 1-2 or 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு திக்காகிட்டு கொதிச்சு வரும். இப்போ சுவையான கடலை பருப்பு சாம்பார் ரெடி. இது இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, தோசைக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.